இறந்த ஒரு தலைவர் மீண்டும் பிறந்து வாழ முடியுமா? அது கலைஞர் நினைவிடம். கலைஞர் நினைவிடத்தில் புதைக்கப்பட்ட இடத்தில் அவரை மீண்டும் பெற்றெடுத்திருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த நினைவிடம் உலகத்தரமானது. இந்த நினைவிடம் வெறும் ஒரு தனி மனிதனின் மறைவை சொல்லுகிற, நினைவை சொல்லுகிற இடம் மட்டுமல்ல, தமிழகத்தின் நீண்ட அரசியல் வரலாறு, பண்பாட்டு வரலாறு, மொழி வரலாறு இவைகளை மீண்டும் மறுபார்வை பார்க்கிற இடமாக இந்த இடம் திகழ்கிறது. இந்த நினைவிடத்தில் நான் பார்த்து வியந்தது ஒன்று உண்டு. அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடும் தலைவர் வீரமணி அவர்களோடும் ஒரு கண்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். ஒரு ரயில் திருவாரூரில் புறப்படுகிறது, சென்னைக்கு வருகிறது. அது வருகிற வழியெல்லாம் கலைஞரின் வரலாற்று தடத்தில் வருகிறது. அது கள்ளக்குடியில் நிற்கிறது, சேலத்தில் நிற்கிறது, திருச்சியில் நிற்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றோடு கலைஞர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. இந்த நினைவிடத்தை கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் காண வேண்டும். இந்த நினைவிடத்தை இளம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசியல் கடந்த பொதுமக்கள், அத்தனை பேரும் தமிழ்நாட்டின் சிற்பிகளில் ஒருவரான கலைஞரின் வாழ்வு தொடங்கியதும் முடிந்ததும் எப்படி என்பதை இந்த நினைவகம் காட்டும். இது கலைஞருக்கு நினைவு சின்னம், நமக்கெல்லாம் வரலாறு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.